ஓ கூடவே பிறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. ஓ கூடவே பிறக்கணும் ஓ கூடவே பிறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. உனக்கு கால் கட்டினா காலை கட்டி போடுறது இல்ல, அந்த கால் கட்டதாபா உனக்கு தாலி கட்டுன்னு சொன்னேன். ஆமாண்ணா, நானும் எத்தனையோ பழப்பொங்கலை பார்த்துட்டேன், ஆனா இன்னும் தலைப்பொங்கலை நானும் பார்க்கவே இல்லைன்னா. இந்த வருஷம் யாருக்குமே தலைப்பொங்கல் கிடையாது, எல்லாத்துக்குமே தளபதி பொங்கல் தாண்டா, தளபதி பொங்கல் தான். அப்பா உனக்கு சின்ன வயசா இருக்கும், அப்ப உனக்கு 6 வயசு. அண்ணா, 6 வயசா இருந்தா தானே சின்ன பொண்ணு, 60 வயசுன்னா பாடகி சின்ன பொண்ணு வயசு இல்லையா? அப்படி சொல்லலப்பா, உனக்கு 6 வயசா இருக்கிறப்போ நீ மல்லிப்பூ கேப்ப, அப்ப நான் துள்ளி போய் வாங்கிட்டு வருவேன். உனக்கு 8 வயசா இருக்கிறப்ப புது செருப்பு கேப்ப, அப்ப நான் துரு துருடு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஆனா உனக்கு 10 வயசு இருக்கிறப்ப சிக்கன் கேப்ப, நான் போய் மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அது மட்டுமா, இவ்வளவு கேட்டு நான் வாங்கி கொடுத்தனே. ஆனா இப்ப வந்து உனக்கு 4 வயசாச்சு, இப்ப மாப்பிள்ள கேக்குறையே, ஆனா என்னால ஒரு வேப்பல கூட வாங்கி கொடுக்க முடியலையே. கவலைப்படாதம்மா, உனக்காக எங்க இருந்தாலும் மாப்பிளை பாத்திரலாம். உனக்காக ஜிகிரி தோஸ்து ஒருத்தர் அனுப்புறேன்னு சொன்னா, அவர் மூலமா நல்ல மாப்பிளை உனக்கு பாத்திரலாம். உங்க தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிளை வேணும்? அண்ணா, எனக்கு ஒரு குணமான மாப்பிளை வேணும் அண்ணா. அவ்வளவுதானே? இந்தா, இது வந்து கொரோனா வந்து குணமான மாப்பிளை, இது வந்து பைல்ஸ் வந்து குணமான மாப்பிள்ள, இது வந்து மஞ்சகாமல வந்து குணமான மாப்பிள்ள, எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கமா. கந்தபடி பேசி நாக்கு இழுத்து தரிச்சு போடுவ நாக்கு பாத்து. என்ன திடீர்னு கோவை சரலாக்கு மாட்டாங்க? கோவை சரலா கோவத்துல கூட இல்ல, கோல கோரிய மாதிரி போடுவ நாக்கு. என்னங்க இது, அவ சின்ன வயசுல இருந்தே அப்படி என்ன பார்த்து விபிகிரி பார்த்தே வளர்ந்துட்டா. இருக்கு பைபிள், அவங்க நல்லா பண்றாங்களே, அவங்க நல்லா பண்றாங்க. அப்படியா? இதால சொல்லுப்பா. மேலையா? இது ஜனவரி மேக்குன்னு 3 மாசம், அப்ப 3 மாசம் கழிச்சு வரட்டுங்களா? இந்த மாதிரி மேல போற காமெடியெல்லாம் மேலேயே போட்டுக்கணும், கீழ எல்லாம் விழுந்துடவே கூடாது. தம்பி தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க, நல்ல காமெடியா பண்ணுங்க. என்ன திடீர்னு கேப்டனா மாட்டாரு அண்ணா? என்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து மிமிக்ரி பார்த்துட்டு தான் இருக்கா? ஓ அப்படியா, சரி சரி, அதெல்லாம் பண்ணிடலாம். பொண்ணு பேர் என்னங்க? பொண்ணு பேரு டிக்கிதா, நாங்க சுருக்கி டிக்கி டிக்கின்னு கூப்பிடுவோம். நல்ல வேலை நக்குமான்னு வைக்கல. என்ன பண்றேன்? இல்ல இல்ல, நல்ல பேர் வச்சுக்கிறீங்க, நல்ல பேர் வச்சுக்கிறீங்க. சரி, மாப்பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மாப்பிள்ளை பேரு குஞ்சிதப்பா தான். சுருக்கமா என்னப்பா சொல்ற? இல்ல இல்ல, பாதம் பாதான்னு கூப்பிடுவோம், ஏன் அவசரப்படுறீங்க? அவ வாய முருகி ஏ வாய முருகி. சாரிப்பா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆ சரிம்மா, இங்க மாறுமா, நம்மள்ட்ட வெரைட்டி வெரைட்டியான மாப்பிள்ளை இருக்கு, எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கமா. அண்ணா என்னப்பா, இந்த மாப்பிள்ளையுடைய கண்ணு இவனுக்கு வச்சிருங்க, இந்த மாப்பிள்ளையோட மூக்கு இவனுக்கு வச்சிருங்க, இந்த மாப்பிள்ளையுடைய காதை இவனுக்கு வச்சிருங்க. ஆக மொத்தம் இந்த மூணும் சேர்ந்து கலவையா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்களா? ஏம்மா, அதுனா போட்டோவா இல்ல மெக்கானிக் ஷாப்ல விட்ட ஆட்டோவா? ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி மாத்தி நிக்கிறேம்மா. இங்க பாரு, பாலைவனத்துல தண்ணி கூட ஈஸியா கிடைச்சிரும், ஆனா இந்த பழா போன மூஞ்சிக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். சீக்கிரமா அதுல எதனா ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. அது ஒட்டும் இல்லப்பா, என் தங்கச்சி கடைக்கு 12 வயசு இருக்கும், அப்போ பொன்வண்டு வெறும் கேப்பா, பொன்வண்டே கிடைக்காதனால பொண்டே ஒரு வண்டு மாதிரி கொண்டு வந்து கொடுத்தப்ப என் தங்கச்சிக்கு, அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷப்படுத்துறாண்டே. அப்பா கூடவே பிறக்கணும்.
ஏமா என்னமா இது எப்ப பார்த்தாலும் கூடவே போறவன கூட வந்து எல்ல பறக்கணும் நீனே வாமா விசித்திரமா எப்படிப்பட்ட மாப்ள மாவுன வேணும் இவளுக்கு நல்ல ஒரு அமெரிக்கா மாப்ளையா பாருங்க இது முதல்லயே சொல்ல வேண்டியதானே அமெரிக்கா மாதிரி மூஞ்சி வச்சினா அமெரிக்கா மாப்ள சரி சரி பாத்துறோம் பாத்துறோம் இங்க பாருங்க அமெரிக்கா மாப்ள கை வசம் இருக்கு இவரு அழகுல அஜித் குமார் என்னது ஓ பெர்ஃபார்மன்ஸா அழகுல அஜித் குமார் ஹைட்ல அக்ஷய் குமார் மொத்தத்துல கோலிவுட்வே ஒரு குண்டால போட்டு குழைப்பேத்த மாதிரி ஒரு ஃபேஸ் அதுக்கு எனக்கு இதுதான் வேணும் அப்ப அதையவே பேசணுமாடா இவர்தான் அந்த மாப்ள பாத்துங்க நீ கவலைப்படாத எவ்வளவு லட்சமா செலவழிச்சாரு பரவாயில்ல இதே மாப்பிளையே அட உடக்கு பேசி முடிக்கிறப்பா அப்பாடி அவர் அவர் பேர் என்ன அவர் பேர் அப்பாடி அப்பாடி கூடவே பொறக்கனோ கூடவே பொறக்கனோ உனக்காக நான் இருக்கணும் இந்த வாட்டி அந்த பல்லாதிக்க கொரில்லா கொஞ்சற மாதிரியே இருக்கு ஆமா ஏசா ஒரு மாதிரி அழற மாதிரியே இருக்கீங்க அழகற மாதிரியே இருக்கறா இந்த அழகான பொண்டாட்டி அந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டிட்டேன்னு ஃபீலிங்கா அப்படி இல்லப்பா இவள ஒரு குடுறுபான தங்கச்சிக்கு அழகான அமெரிக்க மாப்பிள்ளை கிடைச்சிருக்கே ரொம்ப வருத்தமா இருக்குப்பா குடுறுபான தங்கச்சின்னு சொன்னீங்க குடுறுபான் சொல்லுமா அந்த மாப்பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல வந்தேன் சரிப்பா பாப்பாக்கு நல்லா அந்த ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் இருக்கு இல்லையா அதை எடுத்து விட்டுருக்கேன் எடுத்துருவான் அதை ஃப்ரீயா வேட்டி பிரேசன்ல குத்தாங்களா வாங்கலையா ஐயோ அது இல்லப்பா இந்த வளச்சு வளச்சு எடுப்பாங்கல்ல ஓகே ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் அதே தான் இருக்க அந்த போட்டோ எடுத்துறலாம் நான் போட்டோகிராஃபர் வர சொல்லிறேன் எதுக்கு போட்டோகிராஃபர் போட்டோகிராஃபர் இங்க ஏத்தி வந்துட்டாரே போட்டோகிராஃபர் வந்துட்டாரா ஆமா எங்க பா வந்திருக்காரு எங்க வந்திருக்காரு எங்க பா வந்திருக்காரு அங்க பார்க்க கூடாது பா எங்க வந்திருக்காரு உங்க மாப்பிள்ள இங்க தான் இருக்காரு எங்க சார் போட்டோகிராஃபர் ரெடி சார் போலாமா என்னப்பா நீயே போட்டோகிராஃபரா மாறி வந்திருக்கா பாருமா ஆமா சார் இந்த காலத்துல ஒரு வேளை பார்த்து பொழைக்க முடியாது சார் ஒண்ணுக்கு ரெண்டு மூணு வேளை பார்த்தா தான் சார் பொழைக்க முடியும் சரிங்க சார் எந்த மாதிரி போட்டோ எடுக்கலாம் நம்ம கிட்ட நிறைய கான்செப்ட் இருக்கு இந்த பிச்சைக்காரியை பரட்டி போட்ட மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது சார் ஆக்சிடென்ட் ஆகி அந்து போன மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது சுடுகாட்டில் இருக்கிற ஆவி மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்புறம் துண்டு மட்டும் கட்டிங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது எந்த கான்செப்ட் எடுத்தலாம் அப்பா நீ மடப்பேட்ட மடப்பெண் மாதிரியே போட்டோ எடுக்கவே மாட்டியா மூஞ்சில ரியாஸ் கான காட்டுங்க ரியாஸ் கானா அவர் எந்த ஜிம்ல எக்சர்சைஸ் செய்யறாருன்னு எனக்கே தெரியாது என்ன பார்த்து கேக்குறீங்க அது என்னதுங்க அது முகபாவனை முகபாவனை ஏய் முட்டகோஸ் மண்டையா அது முகபாவனைரா ரியாஸ் கார்டு கிடையாது ரியாக்ஷன் ஆ ரியாக்ஷன் ரியாக்ஷன் அதுதான் அதுதான் வாமா அப்படியேமா அப்படியேமா இப்போ நான் தான் உன் ஹஸ்பண்டா நினைச்சுக்கோ சரியா அண்ணா இது பண்ணு ஏனா அமெரிக்கா மாப்ள அமெரிக்கால இருக்கறல வாங்க நல்ல போஸ் கொடுங்க இந்த பக்கம் கொஞ்சம் மேல அக்கா கொஞ்சம் கீழ அக்கா ஆ ஏப்பா தம்பி நீ போட்டோ தான் எடுக்கறியா சார் இந்த மாதிரி போட்டோ எடுத்தா தான் சார் சோஷியல் மீடியா பத்திக்கும் இளைஞர் மனசு சிக்கிக்கும் என் தங்கச்சி வாழ்க்கை பத்திக்குமே சார் நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வருது இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு படம் ஒன்னு எடுக்கிறேன் சார் உங்க தங்கச்சி மட்டும் ஓகேனா சொல்லுங்க அந்த படத்துல ஹீரோயினா போட்டுருவான் என்ன வச்சு என்ன படம் எடுக்க போறீங்க சிவப்பு கலர் துப்பட்டா சாயங்காலமா வரட்டா என்னப்பா டைட்டில் சிவப்பு கலர் துப்பட்டா பூஜில காரி துப்பட்டாடு இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சாதான் சார் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராங்க என்ன சார் பண்றது ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரது இருக்கட்டும் இப்ப எனக்கு போன் வருது என்ன ஹலோ அஜோஜோ என்னப்பா சொல்றீங்க எப்பா ஏதோ கொரோனா ஒரு மாதிரியா வருதா பாப்பா ஓ அது ஒரு மாதிரியே கொரோனா இல்லைங்க ஒரு மாதிரியே கொரோனா பழைய கொரோனாக்கு புது கொரோனா பெரிய வித்தியாசம் இல்லை வீல் சிப்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருந்தா பழைய கொரோனா பிங்கர் சிப்ஸ் மாதிரி நீட் நீட்டா இருந்தா அது புது கொரோனா சார் என்ன சார் அப்புறம் என்ன சார் போட்டுக்கிறான் ஒரு சிறுப்பா அஜ்ஜோ என்னப்பா நீ நைட்ல இருந்து லாக் டவுன் போடுறாங்க அப்ப என் தங்கச்சியோட கல்யாணம் எப்படி நடக்கும் அண்ணா இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்த என் கல்யாண தந்தைக்கா எப்படி நடக்கணும் தம்மா எனக்கு சங்கடமா இருக்கு என் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடக்கணும் என்ன பண்ணலாம் கவலையே படாதீங்க போயுமோ இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்குது அதை விட்டுருமா ஆன்லைன் மேரேஜ் பண்ணிடலாம் ஆன்லைன் மேரேஜா ஆமா என்னப்பா சொல்ற ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறாங்க ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறாங்க இப்ப ஆன்லைன்ல மேரேஜும் பண்றீங்களா ஆமாம்பா டெக்னாலஜி வளர்ந்துச்சுல ஆன்லைன் மேரேஜ் பண்ணிடுமா எப்படி பண்றது அமெரிக்கால இருக்கு மாப்பிள நான் போன் போட்டு சொல்லிடுறேன் அவர் வீடியோ கால்ல வருவாரு இவங்க வீடியோ கால்ல வரட்டும் மொபைலுக்கு போன் தாலி கட்டிடுவோம் என்னப்பா முதல்ல முறை பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்க இப்ப மொபைல் போனுக்கு தாலி கட்டுறீங்களா டெக்னாலஜி டெக்னாலஜி ஓ டெக்னாலஜி கல்யாணம் பண்ணிடுவோமா பண்ணிடுவோம் அதுக்கு ஐயர் வேணுமேப்பா ஐயர் எதுக்கு ஐயர் ஏறு எங்க இருக்காரு ஐயர் மறுபடி இருக்காரா எங்க இருக்காரு ஐயர் எங்க பாருக்காரு ஐயர் எங்க இருக்காரு ஐயர் ரொம்ப நேரம் இந்த பக்கம் பார்க்க முடியலங்க அப்புறம் வாய் ஆரம்பிச்சலாமா என்னப்பா நீ ஐயரா மாறிட்டு வந்த அதான் சொன்னல சார் கொரோனா டைம் நாலஞ்சு வேலை பார்க்க வேண்டியிருக்கு சார் ஓ நீ ஐயரா பார்க்க ஐயரா பண்றியா ஆரம்பிச்சலாமா கல்யாணத்தை ஆரம்பிச்சலாமா என்னப்பா மறுபடியும் போயிட்டாப்ல அவர் உனக்கு ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் வச்சிருப்பாப்ல என்னப்பா எனக்கு கல்யாணம் ஆயிட்டா நான் இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அண்ணா அத மாதிரி இடத்துல உடனே பார்க்க முடியாதேப்பா அண்ணா இது நினைச்சா என்னால தாங்க முடியல அப்பாடி என்ன பாட்டு வேணுமா அப்பாடி கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும்
எத்தனை நாளைக்குமா இதே பாடுற இப்ப சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி கட்டி பூட்டி கட்டி பூட்டி தான் பாட்டு மாத்தி பாடு என்ன அதே பாட்டுல இருந்தே சரி சரி நாய் அடித்து நெட் ஆன் பண்ணுங்க அண்ணா என்ன டிஸ்ப்ளே எல்லாம் இருட்டா தெரியுது கண்ணுக்கு ஏய் யாரும் அது கொண்டே எத்தனை லென்ஸ் முன்னாடி வைக்கிறது தள்ளுமா தள்ளுமா மாப்பிளா உமாவை அப்படி தள்ளி போ சொல்லு மாப்பிள்ள திருறாராமா மாப்பிளா இதான் பொண்ணு பாத்துங்க இதான் பொண்ணு பாத்துட்டீங்களா ஆமா முகூர்த்த நேரம் நெருங்கிடுத்து மாப்பிள நீங்க தாலிய கட்டுங்க நீங்க கழுத்து நீட்டுங்க நீங்க எல்லாம் கைய தட்டுங்க கட்டுங்க கட்டுங்க வயிற்று அப்புறம் புரோகிதரா பாருட அப்புறம் போட்டோ எடுத்த இப்ப பெட்ரோல் பங்க் போய் பில்லு போட்டுன்னு சொல்ற என்ன வேலை தான் நீ பாத்துக்கிட்டு இருக்க சார் பேசிக்கலி நான் வந்து பிரைவேட் டீச்சர் சார் இந்த லாக்டவுன் வந்தாலும் வந்துச்சு ஆன்லைன் கிளாஸ் வச்சு அவங்க நல்லா சம்பாதிச்சுக்கிறாங்க ஃபீஸை வாங்கி என்ன மாதிரி பிரைவேட் டீச்சர்லாம் சம்பளம் கொடுக்குறதுல ஒன்றும் கொடுக்குறதுல அப்புறம் என்ன சார் பண்றது இந்த மாதிரி நாலஞ்சு வேலை பார்த்து பழச்சிக்க வேண்டியதான் சார் குடும்பத்தை காப்பாற்றணும்ல சார் இந்த மாதிரி ஒரு பையனை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எல்லாருமே உழைச்சாக்கடா வாழ்க்கையில எங்கேயோ போயிருவாங்களப்ப டிஏ பேசவே கூட பிறந்திருக்கலாமே அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா கூடவே